ஹலோ நண்பர்களே வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு பன்னீர் அண்ட் தென் வந்து மஷ்ரூம் ரெண்டுமே சேர்த்து ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இது சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் அதுக்கு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ வந்து இப்போ நம்ம வந்து எப்படி தாளிக்கலாம் அப்படின்றத பார்த்துலாம் யூஸ்வலாக பட்டர் இல்லை நெய் விட்டு தாளிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் என்கிட்ட இன்றைக்கி பட்டர் இல்லை அப்படின்றதுனால நெய்யும் எண்ணெயும் வந்து கொஞ்சம் ஈக்குவல் குவான்டிட்டியில் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு பட்டை லவங்கம் மராட்டி மொட்டு அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் இதெல்லாம் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்தோடனே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஒரு ரெண்டு ஹேண்ட் ஃபுல் எடுத்து நான் போட்டு நல்லா வந்து ஒரு கோல்டன் பிரவுன் கலரில் வதக்கிக்குங்க இது கூட வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து சேர்த்துக்கலாம் ஆக்சுவலி கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வதக்க போகிறேன் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எடுத்து நான் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறேன் அப்போ தான் நமக்கு நல்ல திக் கிரேவி வந்து கிடைக்கும் ஸோ இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வந்து போட்டு மிக்சிலையும் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் குறை குறனே அரைச்சு எடுத்துக்கங்க அப்போதான் வந்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டியா இருக்கும் நமக்கு ஸோ இப்போ வந்து கோல்டன் ப்ரவுன் கலர்ல வெங்காயம் வதங்கி வந்துருச்சு இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி கூட நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா வந்து ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும் ஸோ இதில் மசாலா என்னென்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஞ்சப்பொடி மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் எல்லாமே காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா வந்து பச்சை வாசனை பொருட்களுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மஷ்ரூம் எடுத்து அதில் போட்டு நல்லா வந்து பரட்டி விட்டுக்குங்க ஆக்சுவலி மஷ்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் ஆல் டைப்ஸ் ஆஃப் வைட்டமின்ஸ் இருக்குது ஏ பிசி டி கே எல்லா வைட்டமின்ஸும் வந்து இதில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஆன்டி ஆக்சிடும் இருக்கு அதுக்கப்புறம் குட் சோர்ஸ் ஆப் ப்ரோட்டீன் பட் ரேட் வைஸ் வந்து கொஞ்சம் அதிகம் பட் ஆனால் ஹெல்த் வைஸ் வந்துட்டு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ வந்து இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் எடுத்து அதில் போட்டு நல்லா வந்து பரட்டி விட்டுக்கலாம் ஸோ மிக்சி கழுவன தண்ணியும் எடுத்து நான் அதில் ஊற்றிக்க போகிறேன் ஸோ அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா வந்து கிரேவி கிடைக்கும் ஆக்சுவலி எங்கள் பாப்பா வந்து இன்றைக்கி வாட்ரியாக வேண்டாம் கொஞ்சம் வந்து திக் கிரேவியாக பண்ணி கொடுங்கம்மா அப்போ தான் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நான் திக் கிரேவியாக தான் மேக் பண்ண போகிறேன் ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏன்னா மஷ்ரூம் வந்து கொஞ்சம் குக் ஆகணும் இல்லையா ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் மஷ்ரூம் போட்டு தண்ணியெலாம் ஊற்றி மசாலா வாசலாம் போகிற அளவுக்கு வந்துட்டு ஓப்பனில் வச்சே வந்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்துட்டு பாயில் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரும் எடுத்து அது கூட போட்டு நல்லா வந்து பரட்டி விட்டுக்குங்க பன்னீர் வந்து ஒரு ஃபைவ் டு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு கேடை ஆட் பண்ணுறேன் ஸோ கேடை வந்துட்டு நமக்கு நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ வந்து கேர்டு வந்துட்டு ஆக்சுவலி கர்டு வந்து ஆப்ஷன் தான் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா லெமன் இருந்தால் போட்டுக்குங்க நான் கேர்டு தக்காளி எல்லாம் போட்டதுனால இன்றைக்கி லெமன் போடல நான் எல்லா மசாலாஸும் வந்து அதாவது வந்து இந்த சிக்கன் பொடி மல்லிப்பொடி அதெல்லாம் வந்து நான் கடையில் தான் வாங்குவேன் மிளகாய் தூள் தூள் இதெல்லாம் மட்டும்தான் வீட்டில் அரைப்பேன் ஸோ நான் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சாட் மசாலாவும் கரம் மசாலாவும் அதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக கசூரி மேத்தி எடுத்து கையில் வச்சு நல்லா உள்ளங்கையில் வச்சு மசித்து நான் வந்து டாப்பிங்ஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் மல்லித்தலையும் கொஞ்சம் வந்து பொடியாக கட் பண்ணி டாப்பிங்ஸ் பண்ணிவிட்டேன் ஸோ சூப்பரான பன்னீர் அண்ட் மஷ்ரூம் மசாலா வந்து ரெடியாகிடுச்சு நீங்களும் வீட்டில் வந்து பண்ணி பாருங்கள் அது ரொம்பவே எம்மையாக இருக்கும் அதுவும் இந்த மாதிரி வந்து மசாலாலாம் அரைச்சி ஊற்றி பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது இன்றைக்கி ஆக்சுவலி வந்து என்னுடைய பசங்களுடைய லஞ்ச் பாக்ஸ்க்கு தான் நான் பண்ணியிருந்தேன் ஸோ மதியானம் சாப்பிடும்போது இந்த மாதிரி திக்காக கொடுத்தோம் அப்படின்னா பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக நான் இன்றைக்கி சப்பாத்தி தான் பண்ணியிருக்கேன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இனி இந்திரங்கள்